ஹாய் அலகாய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்ஜிஜி. என் பேர் ஹரிஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட். மைன்கிராஃப்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தூங்கான ரம்சிமி தான் பார்க்க போகிறோம். தூங்கான ரம்சிமிக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. வாங்க வீடியோ கிளப்லாம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் கால் கட்ட போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சில ஆட்டோமேட்டிக் ஃபார்ம்ஸ் எஃபிஷியன்ட் தான் அந்த ஃபார்மில் கட்ட போகிறோம். நமக்கு அன்றைக்கி போன எபிசோடில் பார்த்திங்கன்னா, மைன் பண்ண டைமண்ட்ஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் டைமண்ட் டூல்ஸ் செஞ்சுருக்கேன். என்னென்னா ஸ்வாடு, ஆக்ஸிப் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணிச்சிருக்கேன். அங்கே இருக்க கட்டியிருக்க கவு ஃபார்மு, அப்புறம் நம்மள்கிட்ட இருந்த சுகர் கேன்லாம் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது செஞ்சுருக்கேன். வேறு என்ன பெருது கண்ணே, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டில் வச்சுருக்கேன். வேறு எதுவும் பெருசாக பண்ணல. இந்த ஆர்ம் ஸ்டாண்ட்லாம் சும்மா வச்சுருக்கேன், சும்மா போஸுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆர்மர் ஃபில் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். அதை செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் இல்லாதனால விட்டுட்டேன். ஏன்னா இருக்கிற எல்லா அயனியுமே பார்த்திங்கன்னா இதுக்கு வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அந்த ஆட்டோமேட்டிக் ஃபார்முக்கு சேர்க்க வேண்டியதாக போயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிசோர்ஸ் கலெக்டிங் டைம் அது பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். அப்புறம்
ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போதுமான அளவுக்கு நம்மளுக்கு தேவைங்கிற ரிசோர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு சின்ன அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். என்ன அவுட்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த இன்ஜினில் இப்போ இதை பொறுத்து தான் நான் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு வரும், ரொம்ப பெருசாக வரும் ட்ரேடிங் ஆள். பார்த்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பாருங்கள். அந்த வீடியோ எடிட்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதை நான் வீடியோ எடிட்டிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம ஒரு பில்டிங் டைம் பாஸ் பார்த்துட்டு உங்களை பார்க்குறோம் கைஸ்.
சரி ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ட்ரேடிங்கள் கட்டி முடிச்சிட்டோம். சில டைம் லவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரெக்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், வீடியோ நான் எடிட் பண்ணி ஃபுல்லாக இது எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியாமல் நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஃபைல்ஸ் டெலிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த டைம் லாப்ஸில் அந்த வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா சில ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் டைம் லாப்ஸ்க்கு வந்து எல்லா வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. இது முன்னாடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சனால அது பார்த்தீங்கன்னா இது இந்த வீடியோ மட்டும் இருக்குது. இருங்க, இந்த முதல்ல இந்த ஜாம்பி வில்லேஜரை பிடிச்சிடலாம். இருங்க, முதல்ல ஆர்மரே எதுவுமே போடல, ஆர்மரை மாட்டிக்கிறேன். இந்த ஃபுட்பாத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டைம் லாப்ஸில் தான் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. அடுத்தாட்டி நான் முடிஞ்சளவுக்கு இது ஆகாமல் பார்த்து வச்சுக்கிறேன். இருங்க, முதல்ல அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிடலாம். நல்லாவே நம்மக்கிட்ட ஃபயர் ஆஸ்பெக்ட் ஃபாட் இருக்கிறனால நல்லதுப்பா. பெருசாக என்சான்மெண்ட் இல்லை, இல்லை என்ன ஸ்மைட்டு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஜாம்பி வில்லேஜை பிடிச்சாச்சு. இனிமேல் டீஸ்பான் ஆக மாட்டான். நேம் டாக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா போட்டில் உட்காந்தாலே பார்த்தீங்கன்னா டீஸ்பான் ஆகிறது இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கிறானுங்க. அப்புறம் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போம் என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாகிடுச்சு, கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்க்குற இப்படி தான் இருக்கும். வீடியோலாம் இது போச்சு, என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே போயிடுச்சு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பெருசாக எதுவுமே பண்ணல, வில்லேஜர்லாம் எதுவும் கொண்டு வரல. அவங்கள பார்த்தீங்கன்னா நான் ப்ரீட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த எபிசோடில் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். முடிஞ்சால் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செஸ்ட்லாம் வைக்கிறேன். இந்த இடத்துல செஸ்ட்லாம் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இங்கே அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். நம்ம மேலே கீழே எம்டியை விடாமல் ஏதாவது ஸ்டோரேஜ் சிஸ்டம் இந்த மாதிரி சில சில ஐட்டம்ஸ்லாம் வச்சோம்னா நல்லாயிருக்கும். சென்டரில் எதாவது எதாவது பண்ணலாம், இதை ஒரு ஐடியா யோசிச்சு வைக்கிறேன். இந்த சென்டரில் பண்ணுறதுக்கு நெதர் போர்ட்டல் வச்சா பார்க்கணும்னு யோசித்தேன். அப்போ தானே நெதர் போர்ட்டலோட வைக்கிறதோட வேறு எதாவது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்காது. ஏன்னா இது வில்லேஜ் ட்ரேடிங் ஹாலில் கொண்டு வந்து யாராவது வந்து நெதர் போர்ட்டல் வைப்பாங்களா, அதுக்காக தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டல் ஏற்கனவே பக் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா எல்லோரும் கிட்டத்தில் வந்து வீடு கட்டி வச்சுருக்காங்க. கட்டி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே நெதர் போர்ட்டல் யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா ஸ்பான் லொக்கேஷன் கூப்பிட்டு போகுது. பார்த்திங்கன்னா ரூஃபிங்கில் அப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இதாக வேறு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமான்னு பார்த்தேன், இன்னும் பண்ண முடியல. மேல் ரூஃப் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஒரே நிமிஷம். நம்ம போய் அந்த டாப்பு இதுக்கு போயிட்டு வந்து உங்களை பார்க்கலாம். நாங்கள் அங்கேருந்து பார்த்தோம்னா நல்லா கிளியராக தெரியும். ஃபுட்பாத்லாம் இங்கே ஒன்றும் போகணும். என்கிட்ட அந்த ஸ்டோன்லாம் முடிஞ்சு போயிட்டனால பார்த்திங்கன்னா நான் எதுவும் போடலை. சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெரஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காமிக்கிறேன், முடிஞ்சால் காமிக்கிறேன். அப்புறம் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதை காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டெரஃபார்ம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா மொக்க ஓடும், சும்மா மொக்க ஓடும் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா. இருக்கு மேலே போய்க்கலாம். இருக்கு கொஞ்சம் வந்தாச்சு. வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு ப்ரூஃப் பார்க்குறது இப்படி தான் இருக்கும். நாலு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கொண்டு வந்துருக்கிறேன். மேலே பார்க்குற ரவுண்டான மாதிரி இருக்குது. மேலே இன்னொரு இது கொண்டு வரலாமான்னு பார்த்தேன். நான் ரொம்ப ட்ரேடிங் காலுக்கு போய் இவ்வளோ பெருசாக கட்டமாட்டான்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு இந்த டிசைன்லேயே விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நிறைய டைம் க்ரியேட்டிவ் மோடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த டிசைன் ஓகே ஆனால் தான் பார்த்திங்கன்னா இதில் போய் இந்த சர்வரில் கட்டணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். நம்ம வீடு இது பார்த்திங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகிருக்கு இந்த பிரிட்ஜை வச்சு. பாத்வேலாம் ஃபுல்லாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக் ஃபார்ம்லாம் இங்கே கட்ட வேணாம். பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்டில் கட்டிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட்னா பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபார்ம்ஸில் கட்டுறல அதான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட். அங்கே போய்ட்டு உங்களை பார்க்குறேன். இதுதான் நம்மளோட ட்ரீ ஃபார்ம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேனுவல் ட்ரீ ஃபார்ம் கட்டி வச்சுருக்கிறேன். நம்மளோட இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் போய்ட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் வந்தாச்சு. எல்லாமே இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடுச்சு. இது கட்டினது எல்லாமே தான் எனக்கு செம கடுப்பு. ஏன்னா ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா உட்காந்து கட்டினது எல்லாமே வீணாக போயிடுச்சு. கேட் ஃபார்ம்லாம் நல்லா வேலை செய்யும். இது பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு தான் கட்டியிருக்கேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஏஎஃப்கே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ கீழே இதெல்லாம் ஃப்ளோரிங்கெலாம் எதுவும் பண்ணல. பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு தெரியுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் கேட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெறும் கேட் ஃபார்ம் மட்டும் தான் கட்டியிருக்கிறேன். இது சிம்பிள் டிசைன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெதர் ஓட் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்லஸ்லேருந்து கொண்டு வந்தது அன்னையிலேருந்து சும்மா தான் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபார்ம் பண்ணி விட்டேன். இதை இது எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் வச்சு தான், டிஸ்பென்சர் வாட்டர் இது தான். நம்ம மேனுவலாக தான் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுறது மேனுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிஸ்பென்சர் வழியாக பார்த்தீங்கன்னா வாட்டர் இதாகும்.
பார்த்தீங்கன்னா வாட்டர் ஏற்கனவே வந்துட்டு போனனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து லிவர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த சைடு இந்த எண்டில். அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பென்ஸ் ஆகி இருக்கிற நெதர் ஓட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பர் இது வழியாக பார்த்தீங்கன்னா வந்துடும் செஸ்ட்டுக்கு வந்துடும். எல்லாம் ஒரே ஹாப்பர் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஹாப்பர்லாம் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், நிறைய பெருசாக பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர்லாம் தேவையில்லை, என் ஐட்டம் ஷார்ட்டர்லாம் தேவையில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கேரட்டு பொட்டேட்டோ அந்த மெலன் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஷார்ட்டர் தேவை. அதை நம்ம பார்த்தீங்கன்னா போக பண்ணிக்கலாம். ஐட்டம் ஷார்ட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக அடிக்க தரும். இது நம்ம வில்லேஜர் ப்ரீடரு, நான் ரெண்டு வில்லேஜர் பிடிச்சிட்டு வந்து வில்லேஜர்னால் ஜாம்பி வில்லேஜர் ரெண்டு வில்லேஜரை பிடிச்சி ஒன்றாரம் ஏஎஃப்கே இருந்தேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்பான் ஆனானுங்க, அவனை ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி ரெண்டு பேர்த்தையும் ஹீல் பண்ணி வச்சுருக்கிறேன், க்யூர் பண்ணியிருக்கேன். க்யூர் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணேன், கொஞ்சம் கேரட்டை நான் போட்டு ப்ரீட் பண்ணேன். என்கிட்ட இருந்த முன்னாடியே இந்த கேரட்டை கொஞ்சம் போட்டேன், ரெண்டு பேர் ப்ரீட் பண்ணானுங்க. அப்புறம் அந்த கேரக்டரை வச்சு பார்த்திங்கன்னா அப்புறம் மீதி இருந்த கேரக்டர் வச்சு பார்த்திங்கன்னா நான் ஃபார்மிங் பண்ணேன். கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே இருந்த பிறகு பார்த்திங்கன்னா கேரக்டர் இருந்துச்சு. அப்புறம் இன்னும் நிறையா போட்டோன்னே ஏகப்பட்ட பேர் பண்ணாலும் யாரும் இன்னும் செத்து போயிருக்கான் பாருங்கள், இவனோட தலை கிடக்குது அங்கே. என்டிட்டியில் செத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்டிட்டினா நிறைய பேர் உள்ளே இருக்கிறனால கூட செத்துருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதை கிளிச்சாகி செத்துருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. எப்படியே செத்துருக்கானுங்க, சரி ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் கார்ட்லாம் போட்டு தான் நான் உங்களை உள்ளே ஏற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் கார்ட் இதை வச்சு நம்ம மேலே ஏற்றிக்கலாம். ஒரே நிமிஷம், அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டின எல்லா டைமில் வீடியோவும் போயிடுச்சு. இந்த கட்டினது எல்லாமே கஷ்டப்பட்டு கட்டின வீடியோ எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப்பர் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வாட்டர் இது மட்டும் பண்ணியிருக்கிறேன், அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டிடலாம். அதை சரி பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இது இன்னும் சின்னதாக தான் இருக்குது, ரிசோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். எல்லாமே காபல் ஸ்டோன்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாம் மைண்ட் ஷாப்பில் இருக்குது, மைண்டில் இருக்குது, போய் எடுத்துக்கலாம். சரி ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கோட எபிசோட் எங்கேயோ முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோடில் நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபார்ம்ஸ்லாம் கட்டலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில பில்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கட்டலாம். சரி கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துக்கு அந்த பில் பட்டன் அமைச்சிருங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது TNGG, என் பேர் ஹரிஷ். அடுத்த எபிசோடில் பார்க்க முறை, ஸ்டே டியூன், பாய்.